ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ்டி அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. எஸ்டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். இந்த ஜோதிட தகவல்களை நான் சொல்ல உள்ளேன். அதாவது மேச ராசிக்காரங்க மேச லக்னத்துக்காரங்க இது யாருக்கா இருந்தாலும் சொல்லி பாருங்க, உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி அமைந்தால், அஸ்வினி நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி அமைந்தால், இல்லை அஸ்வினி நட்சத்திரம் என்னுடைய நட்சத்திரம் என்றாலும், உங்களுடைய லக்னாதிபதி அஸ்வினியில் இருந்தாலும், அந்த வீட்டில் ஒரு அவர்களுடைய வீடு ஒரு ரோட்டின் பேரில் தான் இருக்கும். அதேபோல் அந்த வீட்டில் கை வைத்தியம் பார்த்தவர்கள், பாடம் போடக்கூடியவர்கள், இல்லை கோவில் பணியை எடுத்து செய்தவர்கள் அப்படிங்கிறவங்க உண்டு. அதேபோல் மருத்துவ குணமும் இருக்கும், அவங்கள்ட்ட மருத்துவ குணம் இருக்கும், கண்டிப்பாக அவங்க வீட்டில் ஒரு கருக்கலைப்பு இருக்கும். அந்த அஸ்வினி நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரமாக விளங்குவதால், கேது நாணக்காரகன் நல்ல, அது செவ்வாயுடைய வீடு. அஸ்வினி ஒன்னாம் பாதம் அப்படிங்கிறது வர்க்கோத்தமம் ஆகக்கூடிய நட்சத்திரம், அதாவது அம்ச கட்டத்திலையும் ராசி கட்டத்திலையும் அஸ்வினி ஒன்னாம் பாதம் அப்படிங்கிறது இங்கே தான் இருக்கும். அதே மேச வீட்டில் தான் இருக்கும். அந்த வீட்டில் ஆண்கள் நிர்வாகம் பார்த்தால், மேச வீட்டில் ஆண்கள் நிர்வாகம் பார்த்தால் கண்டிப்பாக அந்த வீட்டில் மீதி ஆகுவது கஷ்டம். பெண்கள் அங்கே நிர்வாகம் பார்த்தார்கள் என்றால் காசு பணம் மீதியாகும், கரெக்டான நிர்வாக பொறுப்பை அவர்கள் செய்வார்கள். மேலும் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் யாருக்காவது ஒருவருக்கு சர்ஜரி அப்படிங்கிறது இருக்கும், அதாவது லேடிஸ் எல்லாத்துக்குமே சர்ஜரி உண்டு அப்படின்னாலும் கூட, அதை தவிர குடும்ப கட்டுப்பாடு தவிர இன்னொரு சர்ஜரி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு மேசராசிக்காரங்களுக்கு. அதே போல் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னம், என்னுடைய லக்னாதிபதி போய் ரிஷபத்தில் இருக்கு அப்படின்னா, அந்த வீட்டில் எந்த டைமும் பால் தயிர் நெய் சார்ந்தவைகள் இருந்துட்டால் அவங்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை எப்பொழுது வராது. எல்லாருமே சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, ஒரு வீட்டில் தண்ணீர் சிக்கனம், என்ன வீட்டில் எவ்வளவு வேணாலும் தண்ணீர் இருக்குது, எவ்வளவு வேணாலும் பயன்படுத்தலாம், யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு இருந்து கூட நீங்கள் தண்ணீர் தேவையில்லாத செலவு செய்கிறீங்க அப்படின்னா, அந்த வீட்டில் தண்ணீர் சிக்கனம் தரித்திரம் போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அப்போ இந்த தண்ணீர் சிக்கனங்கிறது கண்டிப்பாக தேவை. அதே போல் ஒரு வீட்டில் கல்லுப்பு குறையாத இருக்கணும், கல்லுப்பு குறையவே கூடாது. குறையாத இருக்கிற வீட்டில் நிறைவான செல்வங்கள் இருக்கும்.
அதே போல உணவுக்கு தேவைப்படக்கூடிய அரிசி அங்க குறையாத இருக்கணும். அரிசி குறையக்கூடாது, அந்த வீட்டில் அரிசி குறைஞ்சாலே நன்மைகளை தராது, ஏதோ ஒரு பிரச்சனையே தரப்போகுது அப்படிங்கிறது தான் முன்கூட்டியே நமக்கு சொல்லக்கூடியது. இப்போ ரிஷபராசி ரிஷப லக்னம் அப்படின்னா, ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா தூக்கம் குறைவு, ஐனசைன போகம் குறைவு, அவங்க கடன் வாங்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்கும். மேலும் அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிற மன வாழ்க்கை அப்படின்னு அமையும் போது கண்டிப்பாக மன வாழ்க்கை பிரச்சனையை தரும். இவங்க கூட்டு தொழில் செய்யக்கூடாது. ரிஷபராசி ரிஷப லக்கணம், லக்கணாதிபதி ரிஷபத்தில் இருக்குது அப்படின்னா கூட்டு தொழில் கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதேமாரி முதல் சம்மந்தி உறவு அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களுக்கு சிறப்பாக இருக்காது, ஏதோ ஒரு கசப்பு ஏற்படும். அப்போ இந்த ரிஷபராசி ரிஷப லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் உண்டு. அந்த பூர்வீகத்தில் எப்படி பிரித்து கொடுப்பாங்க அப்படின்னா கடனோடு பிரித்து கொடுப்பாங்க, சொத்தையும் பிரித்து கொடுத்து கூட வந்து கடனையும் பிரித்து கொடுப்பாங்க, இந்த கடனை நீ கட்டணும் அப்படின்னு. அப்படி செய்பவர்கள் தான் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னம். இவங்க ஒருபோதும் கூட்டு தொழில் செய்தால் நஷ்டத்தை உருவாக்கும். இப்போ ஒருத்தர் வந்து ரெண்டு பேர் சேர்ந்தால் தான் ஒரு தொழில் செய்ய முடியும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க கூட என்ன செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் எழுத்துப்பூர்வமாக எழுதி ஒரு நிர்வாகத்தை பார்க்கும்போது யாராக இருந்தாலும், இப்போ நாமளே இருக்கிறோம் அப்படின்னம்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகுது, எவ்வளவு மீதி ஆகுது, நாம் வரவுக்கு மீறிய செலவு பண்ணுறோமா கரெக்டாக பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம கணக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் சேமிப்பு உருவாகும். அதே போல் இந்த டூ வீலரில் போகிறவங்க, அதாவது அரை டேங்க்கு குறைவில்லாத பெட்ரோல் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அவங்களுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனைகள் வரதெல்லாம் குறைக்க முடியும். சரி, மிதுன ராசி மிதுன லக்னம், மிதுன ராசி மிதுன லக்கணம் நல்லா கவனித்து பாருங்க. அந்த வீட்டில் மிதுன ராசி நீங்கள் கட்டம் போடும்போது வந்து கார்னர் அப்படிங்கிறது அந்த இடத்துல சம்மந்தப்படும், கட்டத்தை கூட திருப்பி தான் போடுறோம். அப்போ இந்த மிதுன ராசி மிதுன லக்கணம் அப்படிங்கிறீங்க கண்டிப்பாக அங்கே ஒரு டரன் சம்மந்தப்படும், ஒரு சந்துக்குள்ள வீடு, அந்த வீட்டில் அணில் சிட்டுக்குருவி பச்சைக்கிளி இதெல்லாம் சம்மந்தப்படாத இருக்கவே இருக்காது. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் மிதுன ராசி மிதுன லக்கணம் லக்கணாதிபதி மிதுனத்தில் இருக்கிற எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் விளையாடக்கூடிய ஒரு மைதானம், அதாவது பசங்க கிரிக்கெட் விளையாடுறது அந்த பந்து நம்ம வீட்டுக்கு தான் வரும். இப்படி இருக்கக்கூடியது கண்டிப்பாக அங்கே இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி மிதுன லக்கணம் அப்படிங்கும் போது அவங்க அந்த மிதுன ராசி மிதுன ராசியில் எந்த கிரகம் இருந்தாலோ அந்த கிரகம் கஷ்டப்படுவதை சொல்லும். ஒருவருக்கு புதன் அந்த மிதுன அதிபதியே புதன் வந்து ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னாலும் கூட தாய்மாமன் கஷ்டப்படுவார் என்பதை சொல்லலாம். அந்த வீட்டில் கண்டிப்பாக மாத்திரை மருந்து சாப்பிட்றவங்க இருந்தே தீருவாங்க. மிதுன ராசி மிதுன லக்கணம் லக்கணாதிபதி மிதுனத்தில்
அப்ப பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு மூத்த சகோதரம் ஏதோ ஒரு பிரச்சனையை சொல்லும். மூத்த சகோதரருக்கும் ஜாதகருக்கும் கண்டிப்பா ஒரு மனக்கசப்பு ஏற்படும். ஒரு தேவையற்ற ஒரு பிரச்சனையை சொல்லும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு லாபம் அப்படின்னு எடுத்து வைக்கிறது மத்திம காலத்துக்கு மேலே தான். மத்திம காலம்னா எவ்வளவு பாருங்க, ஒரு சனி வட்டம் அப்படிங்கிறது தான் ஒரு ஜென்மம், ஒரு தலைமுறை அப்படிங்கிறாங்க. ஒரு சனி வட்டம் 30 வருஷம் அப்படிங்கிறது தான் ஒரு தலைமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 30 வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது தெரியும். அப்போ மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு ஆரம்ப காலத்தில் பல பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். கடன் கட்டி என்னால் மாள முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். மாத்திரை மருந்து சாப்பிடக்கூடிய அமைப்பை தரும். இப்படி இருப்பதை கண்டிப்பாக சொல்லும். அது மட்டுமல்ல, அதே போல் இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய பிரச்சனை இல்லாத மிதுன லக்னம் மிதுன ராசி இல்லை. நீங்கள் யாருக்கு வேணாலும் சொல்லி பார்க்கலாம். அப்போ அந்த ஆசைகள் எண்ணங்கள், அதே போல் இவங்களுடைய வெற்றிகள், இது எல்லாமே கேள்விக்குறியாக தான் அங்கே அமையும். அப்போ இப்படி இருப்பதை சொல்லக்கூடியது அந்த மிதுன ராசி மிதுன லக்னம் என்பது. சரி, அடுத்தது கடகராசி கடக லக்னம். கடகராசிக்காரங்க, நான் ஏற்கனவே சொல்லக்கூடியது தான் கடகராசி கடக லக்னம். கடகராசியில் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரம் இருக்குது. அந்த 3 நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரமான புனர்பூசம் 4ம் பாதம் என்பது அந்த வீட்டுக்கு 6க்கும் 9க்குடையவர், பாக்கியஸ்தானத்துக்கும் ரோகஸ்தானத்துக்கும் உடையவர். புனர்பூசம் 4ம் பாதம்ங்கிறது சொல்லக்கூடிய குருவோடைய நட்சத்திரம். அப்போ 6ங்கிறது அங்கே சம்மந்தப்பட்டுருச்சு. அடுத்த நட்சத்திரமான சனி பகவானுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அந்த வீட்டில் இருக்கு. அப்ப அந்த பூச நட்சத்திரம் அந்த வீட்டில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவர் 7க்கும் 8க்குடையவர். அப்ப 8க்குடையவர் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானாதிபதி அங்க வந்துட்டாங்க. சரி, அதே போல இன்னொரு நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அவர் 3க்கும் 12க்குடையவர். அப்போ இந்த 3, 6, 8, 12 அப்படின்னு சொல்லக்கூடியது மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி மனித உறுப்புகளை சொல்லலாம். 3 என்பது அக்கில் பகுதியை சொல்லக்கூடியது, 6 என்பது அடிவயிறை சொல்லக்கூடியது, 8 என்பது மர்ம உறுப்பை சொல்லக்கூடியது, 12 என்பது பாதத்தை சொல்லக்கூடியது. அது மறைவு ஸ்தானங்களாக இருக்கிறதுனால இப்படி ஞாபகம் வைத்தால் உங்களுக்கு எந்த மறதியும் வராது. அப்போ இந்த கடகராசியில் எல்லா மறைவு ஸ்தானமும் சம்மந்தப்படுறதுனால இந்த கடகராசி கஷ்டப்பட்டு முன்னேறியதை சொல்லும். கஷ்டப்பட்டு ஒரு முன்னேற்றத்தை தரும். அவஸ்தைப்படும் ராசியில் கடகராசி ஒன்று. இது சந்திரனுடைய வீடு. சந்திரன் பாருங்க, சந்திரன்னா தாய் அப்படின்னு சொல்கிறோம். தாய் வந்து ஒரு ஒரு வீட்டுக்கு முக்கிய தேவையாக இருக்கும். தந்தை மகனுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த தாய் எல்லார்ட்டையும் அரவணைச்சு போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு ஊட்டி இருக்கிறத சாப்பிடக்கூடியவர்கள் தான் அந்த கடகராசியில் இருக்கக்கூடிய தாயார் அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்போ இந்த கடகராசிக்காரங்கள்கிட்ட தாய் அன்பு இருக்கும். பண்பு பாசம், மற்றவர்களிடம் மரியாதை கொடுத்து நடக்கக்கூடிய ஒரு அன்போடு இருக்கக்கூடியங்க தான் அந்த கடகராசி.
கடகராசிக்கு கண்டிப்பாக பூர்வீக சொத்தில் ஒரு ஏமாற்றம் உண்டு. தாத்தா முகம் காணாதவர் கடகராசி கடகலக்கணம். அதே போல் குழந்தைகளை பற்றிய கேள்விகள் அவங்களுக்கு மேலோங்கிட்டே இருக்கும். குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும், நாம் அதை எப்படி கொண்டு போவோம், எப்படி படிக்க வைப்போம், அதுங்களுக்கு எப்பேற்பட்ட தேவைகளை நாம் செய்து வைப்போம் அப்படிங்கிற எண்ணங்கள் மேலோங்கிட்டே இருக்கிறது தான் இந்த கடகராசி கடகலக்கணம். அப்போ இந்த கடகராசி கடகலக்கணத்துக்கு முதல் தொழில் என்பது சிறப்பில்லை. நீங்கள் யாருக்கு வேணாலும் சொல்லி பாருங்கள், நீங்கள் கிரகம் எங்கே இருக்குது என்ன பண்ணுது அதெல்லாம் அப்புறமேல். கடகராசி கடகலக்கணத்துக்கு முதல் தொழில் என்பது அமையாது. முதல் தொழிலை அவங்க விட்டுட்டு அடுத்த வேலை தான் கண்டிப்பாக வரும். அப்போ தொழில் சார்ந்த பிரச்சனைகள் மேலோங்கும். அதேமாரி நல்லா படிச்சிருக்கிறாங்க, கடகராசி கடகலக்கணம் படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு இருந்தால் கூட படிப்புக்கேற்ற வேலைகள் இருக்காது. படிப்புக்கேற்ற வேலைகள் இருக்காது. அப்படியே அவர் வேலை அந்த வேலைக்கும் அவர் படித்ததுக்கும் சம்பந்தமே இருக்காது. அப்படி வேலையை தான் பார்ப்பார். அதே போல் இந்த கடகராசி கடகலக்கணத்துக்காரங்களுக்கு அத்தை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒருவருடைய பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். அத்தையுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. அத்தையும் மாமாவும் பிரியக்கூடிய சூழ்நிலையை தரும். இதுபோல் இருக்கிறது தான் இந்த கடகராசி கடகலக்கணம். அதே போல் இந்த கடகராசி கடகலக்கணத்துக்காரங்க அவங்க அப்பா மிகவும் கஷ்டப்பட்டதை சொல்லும். ஒரு சொத்தை விட்டு கொடுத்துட்டு வரக்கூடிய அமைப்பை தரும். அதுபோல் இருக்கிறது தான் இந்த கடகராசி கடகலக்கணம். அடுத்தது சிம்மராசி சிம்மலக்கணம். இந்த சிம்மராசி சிம்மலக்கணம் அதே போல் தாயார் மேலே அதிக பிரியமுள்ளவர்கள் சிம்மராசி சிம்மலக்கணம். வேணா இந்த தாயாரோட ஒன்றி போக முடியாது. தாயாரோட ஒன்றி போக முடியாது. தாயாரோட சேர்ந்து இருக்க முடியாது. இருந்தும் இல்லாத இருக்கிற மாதிரியே தான் ஒரு வாழக்கூடிய சூழ்நிலையை தரும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அப்பா அப்பான்னு சொல்லக்கூடியவர்கிட்ட ரொம்ப அந்யோன்யமாக பேச மாட்டார். அப்பாவுக்கு ரொம்ப மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடியவர். நல்ல ஒரு அந்த அப்பா மேலே ரொம்ப பக்தி உள்ளவர். வேணா அப்பாட்ட எதுவுமே கேட்க மாட்டார். கேட்கக்கூடிய சூழ்நிலையும் அவருக்கு வராது. அம்மாட்ட காதலை போடுவார். அப்புறமேல அம்மா போய் அப்பாட்ட கேட்டு வந்து சொல்லி அதுக்கப்புறம் எல்லா தேவைகளும் பூர்த்தியாகும். அதேமாரி இந்த இந்த சிம்மராசி சிம்மலக்கணம் லக்கணாதிபதி சிம்மத்தில் இப்படி இருக்கிறவர்கள் கண்டிப்பாக என்ன அப்படின்னா சொத்து பிரச்சனையை சந்திச்சே தீரணும். நாலாம் வீடு என்ற சுகஸ்தானம் அவங்களுக்கு சிறப்பாக இருக்காது. அப்படி சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சிம்ம லக்கணத்துக்காரங்களுக்கு சொத்துங்கிற பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும். சுகஸ்தானம் அங்கே பாதிக்கப்படும். அதேமாரி கூட பிறந்த சகோதரருடைய வாழ்க்கை சகோதரருடைய வாழ்க்கை அங்கு ஒரு பிரச்சனையை சொல்லும். தன்னுடைய முயற்சி ஸ்தானம் என்பது அதுவும் சில முயற்சிகளுக்கு பிறகுதான் அது நடைபெறும். இந்த சிம்மராசி சிம்ம லக்கணத்துக்கும் பின் வாழ்க்கை தான் சிறப்பு. பின் வாழ்க்கை அப்படின்னா 40 வயசுக்கு மேலே அப்படிங்கிறது தான் நன்மையை தரும். அப்போ இவங்களுக்கு பாருங்க, ஒவ்வொரு பாக்கியஸ்தானமும் அப்படின்னு சொல்லக்கூடியதும் முதல் எனக்கு படிக்கக்கூடிய பாக்கியம் இருக்கா அப்படின்னா அந்த படிப்பு அப்படிங்கிறது ஆரம்ப ஸ்டேஜ் தடை. பின்னாடி படிக்கலாங்கிற எண்ணங்கள் இருக்கும்.
சிம்மராசி சிம்ம லக்னம். அதே போல் இந்த சிம்மராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் கணவன் மனைவிகள் ஒரு நாளாவது பிரியக்கூடிய சூழ்நிலையை தரும். ஒரு நாளாவது பிரிஞ்சு சேரக்கூடியதை சொல்லக்கூடியதாக சிம்மராசி சிம்ம லக்னம். அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் நடு நட்சத்திரம் சொல்லக்கூடியது ஆண்டாளுடைய நட்சத்திரம். ஆண்டாள் எங்கிருக்கிறார்? ஐயா பெருமாள் ஐயா எங்கிருக்கிறார்? அப்படி அந்த பிரிவினையை தரக்கூடியது அது எல்லாமே வந்து கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை சொல்லக்கூடியது என்று சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த கன்னிராசி இதுக்கு சிம்மராசிக்கே கூட படிப்பு தடை, அடுத்தது கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு பிரேக் ஆகி கல்யாணமாகும், அதுக்கு ஒரு கேள்விக்குறி வந்து கல்யாணமாகும், அடுத்தது குழந்தை அப்படிங்கிற போது குழந்தைகளை பற்றிய சிந்தனை மேலோங்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, சிம்மராசி சிம்ம லக்னத்துக்கு தனக்கு வேலை இதுதான் நிரந்தர வேலை அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு காலகட்டத்தில் சிரமத்தை சொல்லக்கூடியதாக வரும். அப்போ பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே இப்படி சொல்லக்கூடியது தான். சரி, கன்னிராசி கன்னி லக்னம், கன்னிராசி கன்னி லக்னம் இது எப்படி இருக்கும்? கன்னிராசி கன்னிராசிக்கு அதாவது அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நாலு உபய வீடுகள் லக்னமாக அமைந்தாலும், லக்னாதிபதி அந்த உபயத்தில் அமைந்தாலும் கண்டிப்பாக கார்னர் வீடை சொல்லும். இந்த கன்னிராசி கன்னி லக்னத்துக்கு ஜீவனக்குறை வராது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் பார்த்தீங்கன்னா நெல் கதிருடன் கூடிய கன்னி பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம்தான் கன்னிராசி. அப்போ அந்த நெல் கதிர் அப்படின்னு இருந்துச்சு பார்த்தீங்களா, நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, எந்த வீட்டில் அரிசி குறையாத இருக்கோ அந்த வீட்டில் பணம் நிறையா இருக்கும். அப்போ இந்த கன்னிராசி கன்னியா லக்னம் கண்டிப்பாக அரிசி நிறைவாக இருக்கணும். நீங்கள் மூட்டையாக வச்சுருந்தாலும் சரி, ட்ரம்மில் கொட்டி வச்சுருந்தாலும் சரி, நிறையா இருக்கணும். அப்போ ஒரு சிப்பம் அதிகமாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சிறப்பான பலனை தரும். கன்னிராசி கன்னி லக்னத்துக்கு முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை தரும். கன்னிராசி கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு சகோதரத்தால் ஒரு பிரச்சனைகள் வரும். அப்போ தைரியம் குறைவு என்பதை கூட சொல்லலாம். தைரியசாலியாக இருந்தால் கூட ஒரு இடத்துல பேச முடியாத சூழ்நிலையிலே தரும். எவ்வளவு உயரமாக இருந்தாலும் அவங்களுக்கு சரியான ஒரு நல்ல அமைப்பை தராது. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த கன்னிராசிக்கு கண்டிப்பாக ஒரு விபத்தை சந்திக்க கூடிய சூழ்நிலைகள் தரும். அதே போல் ஒரு அதிர்ஷ்டத்தையும் சொல்லக்கூடிய அமைப்பையும் தரும். அதிர்ஷ்டம் என்பது ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கும். கன்னிராசி பின்காலத்தில் ஒரு பிரச்சனையை சந்திக்க நேரிடும். அதுபோல பிரச்சனைகளை சொல்லக்கூடியதான் இந்த கன்னிராசி. அதே போல கன்னிராசிக்கு சந்தேக குணம் உண்டு. சந்தேகம் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் புகழ்ந்து பேசினாங்க அப்படின்னா, ஏன் இவர் நம்மளை புகழ்ந்து பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு அவங்கள பார்ப்பார். அப்படி இருக்கக்கூடியது இந்த கன்னிராசி கன்னியா லக்னம். அடுத்தது துளாராசி துலா லக்னம். துளாராசி பார்த்தீங்கன்னா அதோடைய உருவம் தராசு. தராசுனா நாம் விவரஸ்தலத்தில் உள்ள தராசு அல்ல, அது பார்த்தீங்கன்னா
ஒரு நீதி தேவதை கையில் உள்ள தராசு. அப்போ அந்த நீதி தேவதை கையில் உள்ள தராசு எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் கூட ஏற்ற இறக்கம் இல்லாமல் சரி சமமாக இருக்கும். அப்போ இந்த நாட்டாம படத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நாயன் நாயன்தான். ஒரு நாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீதிமான்னு சொல்லக்கூடியவர் அங்கே உச்சமடைகிறார். அந்த துளாராசி துளா லக்னத்தில் தான் பாருங்கள், பொள்ளாச்சியிலிருந்து வருகிறது என்றிருக்கும் நமது அன்பு அழைப்பை ஏற்று வருகிறது என்றிருக்கும் சத்யா மேடம் அவர்களையும் குணா ஐயா அவர்களையும் விழா மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். வாங்க மேடம் மேல. அப்போ ஒருத்தருக்கு பதவி கிடைக்குது, ஐயா தொழில் கிடைச்சிருச்சு எனக்கு அப்படின்னா அப்பாவோட நெருக்கம் இருக்காது, அப்பாவோட நெருங்கி இருக்க முடியாது. அதே போல் ஒருவருக்கு அப்பாவோட நல்ல நெருக்கம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தொழில் கிடைப்பது கடினம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரிய பகவான் உச்சம் அடையக்கூடிய இடத்தில் சனி பகவான் நீச்சம், சனி பகவான் உச்சம் அடையக்கூடிய இடத்துல சூரிய பகவான் நீச்சம். அப்ப இருவரும் மாறி மாறி அமையுதா, தொழில்காரகன் ஆயுள்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் அங்க உச்சம் அடைகிறதுனால அப்பாவுடைய நெருக்கம் இருந்தால் தொழில் அமைவது தாமதமாகும். அதே போல தொழில் அமைஞ்சிருச்சு அப்படின்னா, தொழில் அமையல அப்படின்னா அப்பாவுடைய நெருக்கம் இருக்கும். இதுதான் அதுக்குரிய காரணம். யாருக்காவது சனி பகவான் போய் மேச வீட்டில் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு மூணு டாக்குமெண்ட் இருந்தே ஆகும், மூணு பத்திரங்கள் இருந்தே ஆகணும் அப்படிங்கிறது சொல்லும். எனக்கு ஒரு டாக்குமெண்ட்டுக்கே வழி இல்லை, நீங்கள் மூணு டாக்குமெண்ட்டுக்கு போயிட்டீங்களே அப்படிம்பாங்க. வரும்னு சொல்லுங்கள், எழுதி கூட கொடுத்துடலாம். நான் பார்த்த அனுபவத்தில் நான் பார்த்த ஜாதகத்தில் சரியாக இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி மிதுன லக்கணம், துலா ராசி துலா லக்கணம், இந்த வீட்டில் அற்ப மரணம் அப்படிங்கிறது இருக்கணும். இந்த துலா ராசி துலா லக்னத்து வீட்டில் மூணு எழுத்து பெயர்கள் கொண்டவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க. அதே போல் யாருடைய பெயரில் இஸ்ன்னு பேர் வருதோ, இஸ் அப்படின்னு, அவங்களுக்கு லக்னத்துக்கோ ராசிக்கோ லக்னாதிபதிக்கோ ராகுக்கேது தொடர்பு இல்லாமல் அங்கே வராது. அப்போ இந்த இசுன்னு பேர் வரவங்களுக்கு எல்லாமே கோபம், அளவு கடந்த கோபம் வரும். இந்த அதுபோல் அமைப்பை தரும் இந்த மூணு எழுத்து பெயர் அப்படிங்கிறது துலா ராசிக்கு தரும். கண்டிப்பாக துலா ராசி துலா லக்கணம் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனையை ஒரு நாளைக்கு சந்திச்சே தீரணும். குடும்பம் அமைவதை தாமதமாக அமையும் என்பதை கூட சொல்லலாம். திருமணத்தில் பார்த்த பொண்ணு ஒன்று, கல்யாணம் பண்ணினது ஒன்று, விரும்பினது ஒன்று, கட்டிக்கிட்டது ஒன்று, இப்படின்னு ஒன்று இருந்தே தீரணும், அல்லது அந்த வம்சாவளியில் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சரி, விருச்சக ராசி விருச்சக லக்கணம், விருச்சக ராசி விருச்சக லக்கணம் அதாவது தயால குணம் படைத்தவர்கள் விருச்சக ராசி விருச்சக லக்கணம் சொல்லுவாங்க. அதாவது தன்னை குருவாக நினைச்சு நிறைய பேர்கள் வந்து தன்னிட்ட ஐடியா கேட்பாங்க, எல்லாத்துக்கும் கரெக்டாக சொல்வார், நீங்கள் இந்த டைமுக்கு போங்க, இங்கே போங்க, இந்த வேலைகளை செய்யுங்க, இதெல்லாம் சரியாக அமையும் அப்படிங்கிறத சொல்வார். ஆனால் த
தனக்குன்னு வரும்போது அந்த அந்த விஷயங்களை எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்க இவருக்கு. நாம் ஐடியா கொடுத்து அவர் ஜெயிச்சிட்டாரு, ஏன் நாம் ஜெயிக்க முடியலைங்கிற அந்த கேள்விகள் அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். இது ஐயா தனக்கொடி ஐயா அவர்களை விழா மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம். அதே போல இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம் தன்னை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கும். தன் வாழ்க்கை, தன் மனைவி, தன் பிள்ளைங்க, நான் இப்படி செய்வேன், நான் என்கிற வார்த்தையே அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியவர்கள் விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம். அதே போல இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்துக்கு தொழில் நல்ல தொழிலாக அமையும், நல்ல சரியான ஒரு அவங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி இருந்தாலும் கூட சில விஷயங்களில் அவங்க சந்தர்ப்பத்தை பயன்படுத்த மாட்டாங்க, விட்டுருவாங்க. அப்புறம் விட்டுட்டு மறுபடி வந்து இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம் ஏதோ ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் அவங்களுக்கு தாக்கப்படும். அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு அந்த வீட்டில் உள்ளவங்க மாத்திரை மருந்து எடுத்துக்கக்கூடிய சூழ்நிலையை தரும். இப்படிங்கிற அமைப்பு விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்துக்கு உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு லக்கணம், தனுசு ராசி தனுசு லக்கணம் கோதண்ட வீடு, கோதண்ட ராமன் என்று சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பை சொல்லக்கூடிய வீடாக ஒரு மேஷ ராசியிலேயோ ஒரு சிம்ம ராசியிலேயோ தனுசு ராசியிலேயோ ஒரு கிரகம் இருந்தால் அவங்க ஜெயிக்கிறதுக்கு மட்டும் பிறந்தவர்கள் என்பதை சொல்லும். அதுபோல் இந்த தனுசு ராசி தனுசு லக்கணம் நல்ல ஒழுக்கமானவர்கள், நல்ல ஒரு வழிகாட்டியாக விளங்கக்கூடியவர்கள். ஆனால் அந்த தனுசு ராசி தனுசு லக்கணம் என்பது ஒரு போராட்டமான வாழ்க்கையை சொல்லும். அந்த போராட்டமான வாழ்க்கை, அதாவது இவங்கள்ட்ட இந்த தனுசு ராசி தனுசு லக்கணம் நல்லா பார்க்கணும். என்ன அப்படின்னா தன்னிட்டு இருக்கிற பிரச்சனையே அனைவருகிட்டையும் சொல்லி புலம்பக்கூடியவங்க தான் தனுசு ராசி தனுசு லக்கணம். புலம்பிகிட்டே இருப்பாங்க, எங்கள் வீட்டுக்காரர் அப்படி, எங்கள் பிள்ளைங்க இப்படி அப்படின்னு, எங்கள் பக்கத்தில் இப்படி செய்கிறாங்க, அதை செய்கிறாங்க, இதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்கு குழந்தைகளை சார்ந்த கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்கும். தனுசு ராசி தனுசு லக்கணம் படுத்த உடனே தூக்கம் வராது. அதே போல அவங்களுக்கு ஐனசைன போகம் என்பது குறைவு. அந்த பன்னெண்டாம் பாவகம்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு நிறைய அதை சார்ந்த கேள்விகள் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப இந்த தனுசு ராசி தனுசு லக்கணம் நீங்க அதாவது பூர்வீக சொத்து அனுபவிக்கிறதுல தடை ஏற்படும். தாத்தாவுடன் நெருக்கம் இருக்கிறது உங்களுக்கு தடையாக இருக்கும். இதுபோல் அமைப்பை தரும் தனுசு ராசி தனுசு லக்கணம். அப்படின்னாவே ரெண்டு சம்பந்தம் ஒரே வீட்டில் பண்ணினதை சொல்லும் அப்படிம்பாங்க. அப்போ அப்படி இருக்கிறவங்க உண்டு. யாராவது மூல நட்சத்திரம் அப்படின்னாங்கன்னா அந்த வீட்டில் எம் என்ற பெயர் உண்டு. மூல நட்சத்திரம் அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் எம் என்ற பெயர் உண்டு. தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்கு கண்டிப்பாக தீக்காயம், ஒரு தீ விபத்து உண்டு. அன்னைக்கு ஜாதகம் பார்க்கும்போது கூட ஒரு அம்மா சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறாங்க. நான் அதாவது சிலிண்டர் டீப், கேஸ் அடுப்புக்கு வரக்கூடிய டீப் ஃபால்ட் ஆச்சா, குக்கர் வெடிச்சுதா எப்படின்னு கேட்டு பாருங்க. தீக்காயம் தீ விபத்து இல்லைங்கிறவங்களுக்கு இந்த சம்பவம் நடக்கும். அதில் ஒரு இது வரும். இப்போ யாருக்கெல்லாம் பெண் ராசியில் செவ்வாய் இருக்கிறதோ அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரும்.
யாருக்கெல்லாம் செவ்வாய் வீட்டில், அதாவது ஆண் பெண் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதோ அவங்களுக்கு போலீஸ் சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதே போல் கரண்ட் சம்பந்தப்பட்ட கரண்ட் சேக்கு அதுபோல் அமைப்பை தரும். அப்போ தீயில் தீ காயம் அப்படிங்கிறதுல எச்சரிக்கை வேணும். இது மிகவும் கவனம் தேவை. சரி, மேலும் மகர ராசி மகர லக்னம். இந்த மகர ராசி மகர லக்னம் யாராக இருந்தாலும் இடம் மாறி வந்ததை சொல்லும். எங்கள் தாத்தா இடம் மாறி வந்தவர், அப்பா இடம் மாறி வந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த மகர ராசி மகர லக்னம். அதே போல் ஒரு ஏமாற்றத்தை சந்தித்தவர் நம்மளது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் ஐயா, மதிப்புக்குரிய நாமக்கல் மாவட்ட தலைவர் நிறுவனர் ஐயா அவர்களை வருகை வருகை என வரவேற்று விழா மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். அப்ப இந்த மகர ராசி மகர லக்னம், அதாவது மகர ராசி ஒரு எலி வீடு அப்படிம்பாங்க. மகர ராசி மகர லக்னம் கண்டிப்பா ஒரு எலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். எலியால தொல்லைகள் வந்திருக்கும் இப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் காக்கா வீடுன்னு அதை தான் சொல்லுவாங்க மகர ராசி மகர லக்னம். அப்போ காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு வந்தால் மகர ராசி மகர லக்னம் நன்மையை தரும். எங்களுக்கு பல்வேறு வகையான சோதனைகள் இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக அதாவது உங்கள் வசதி வாய்ப்புக்கு ஏற்ப அது வண்ணார் வீடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க மகர ராசி மகர லக்னம். அப்போ அயன் பாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம். அந்த கறி போட்டு அயன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பெட்டிக்கு தேவையான கறி, அடுப்பு கறி, அப்போ அந்த கறி வாங்கி கொடுக்கலாம். இப்படி வாங்கி கொடுத்தால் அவங்களுக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இந்த மகர ராசி மகர லக்னத்துக்கு கண்டிப்பாக ஒரு சொத்து பிரச்சனை என்பது உண்டு. எண்ணங்கள், ஆசைகள், லாபங்கள் அப்படின்னு சொல்றதுல வாங்க. அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த எண்ணங்கள், ஆசைகள், லாபங்கள், வெற்றிகள் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியோடு இருந்து மத்திம காலத்துக்கு மேலே தான் அது சரியாகும். அப்போ அதிக முதலீடு போட்டு ஒரு தொழில் செய்கிறது மகர ராசி மகர லக்னத்துக்கு ஆகாது. ஒரு பெரிய ஒரு வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக நான் பணம் கட்டலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்டால் ரொம்ப எச்சரிக்கையோடு, ஒரு அரசு காரியத்துக்காக அரசு வேலைக்காக பணம் கட்டக்கூடியவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடியது தான் இந்த மகர ராசி மகர லக்னம். கும்பராசி கும்ப லக்னம், கோபுர கலசம் கும்பப்பானை அப்படின்னு சொல்லக்கூடியது, ஒரு பிடிவாதம், ஒரு தெனாவட்டுன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. எங்களின் மூத்த முன்னோடி அன்பு ஆசான் அவரின் வழிகாட்டுதலின்படி எங்களது பேராசான் சௌரிராஜன் ஐயா அவர்களை அன்புடன் விழா மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் இளம்பிள்ளையைச் சேர்ந்த கணேசன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்று விழா மேடைக்கு அழைக்கிறோம். அப்போ இந்த கும்பராசி கும்ப லக்னம் சகோதர ஒற்றுமை குறைவு. கும்பராசி கும்ப லக்னத்துக்கு சகோதரர் ஒற்றுமை குறைவு. கும்பராசி கும்ப லக்னம் முதல் தொழில் சரியில்லாத போகும், முதல் தொழிலில் சிறப்பு இருக்காது இப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் இந்த கும்பராசி கும்ப லக்னம்.
மேலும் இந்த முயற்சி ஸ்தானங்கள் அனைத்தும் அவர்களுக்கு பிரச்சனைகளாக இருக்கும். ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செஞ்சாகணும். அதுதான் கும்பராசி கும்பலக்கணம். அடுத்தது மீனராசி மீனலக்கணம். பார்த்தீங்கன்னா குருவருளும் திருவருளும் இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய இடம் மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீனராசியில் சுக்கர பகவான் அங்கே உச்சமடைகிறார், புதன் அங்கே நீச்சம் பெறுகிறார். அப்போ இந்த மீனராசி மீனலக்கணம் மீன்கள் கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மீனராசி மீனலக்கணம் அதோடைய உருவத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மீனுடைய தலையிட்ட இன்னொரு மீனுடைய வால் இருக்கும். அப்போ அந்த மீனராசி மீனலக்கணத்துக்குள்ள கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீனராசி மீனலக்கணம் கல்யாணம் ஆனோடனே தனியாக பிரித்து வச்சுறது நல்லது. ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இப்படிங்கிற அமைப்புகள் வந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு மாமியா மருமக சண்டை, ஒன்று பிடிக்காத போகக்கூடிய அமைப்பு, ஒருத்தருடைய நடவடிக்கை பிடிக்காத போகும், அதுபோல் அமைப்பை தரக்கூடியதான் அந்த மீனராசி மீனலக்கணம். மீனராசி மீனலக்கணம் கண்டிப்பாக பணத்தோடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பணத்துக்காக பற்றாக்குறைகள் வரும் கண்டிப்பாக. அதே போல் மீனராசி மீனலக்கணத்துக்கு அப்பாட்ட சகஜமாக பேச மாட்டாங்க, அப்பாட்ட நெருங்கி இருக்க மாட்டாங்க, பாசம் இருக்கும் காட்டிக்க மாட்டாங்க. உள் உணர்வுகள் தான் அப்படி இருக்குமே தவிர வெளியில் காட்டிக்கக்கூடிய எண்ணத்தை அவங்க ஏற்படுத்த மாட்டாங்க. இது மீனராசி மீனலக்கணத்துக்கு சரியாக பொருந்தும். அதே போல் அனைத்து பாக்கியமும் இவங்களுக்கு தாமதப்பட்டு கிடைக்கக்கூடியதாக அமையும். நல்ல உயர்ந்த வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் மீனராசி மீனலக்கணம். இந்த கூட்டு குடும்பம்னு சொன்ன மீன்கள் வந்து கூட்டமாக தானே இருக்கும், அப்போ கூட்டு குடும்பத்தில் வசிக்கக்கூடிய அமைப்பை தரும் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இருக்கிறதெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்கள். மீன்கள் தன்னுடைய இறைக்காக தன்னுடைய குஞ்சுகளையே சாப்பிடும் அப்படிங்கிற அமைப்பு கொண்டது. அப்போ அவங்களுக்கும் இந்த மீனராசி மீனலக்கணம் அதனால தான் வந்து அந்த உறவுக்காரங்கள்கிட்ட பகையை பண்ணிக்கக்கூடிய அமைப்பை தரும் என்பதை சொல்லிக்கொண்டு இதுவரை எனது 12 ராசிகளுக்குரிய பலன்களை சொல்லி இருக்கிறேன். இத்தனை பேர்த்துக்கு சரியாக வந்தது என்னன்னு தெரியல, சரியாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு ஐயா மேடைக்கு வாங்க. ஐயா அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். 12 ராசியை பற்றி பேசினார். ஒரு பெண் ஜாதகத்தில் சந்திரன் நிற்கும் ராசிக்கு 11வது ராசியில் சந்திரன் இருந்தால் மாமனார் வீட்டுக்கு மாப்பிள்ளை நிறைய சப்போர்ட் பண்ணுவார். அதே சந்திரனுக்கு 3வது இடத்தில் ஆணுக்கு சந்திரன் இருந்தால் மாமனார் வீட்டில் பிடுங்கிட்டு வருவாங்க. இதுதான் ரூல்ஸு. 1, 4, 7 பத்தில் சந்திரன் இருந்தால், அதாவது பெண் ராசிக்கு சந்திரனுக்கு ஆண் ராசியில் 1, 4, 7 பத்தில் சந்திரன் இருந்தால் அனுசரித்து போவாங்க. 5, 9 இருந்தால் பிரச்சனைக்குரிய ஜாதகம். 6, 8 விவாகரத்து. 2, 12 7.5 சனியில் கடுமையான பாதிப்பு. இது மட்டும்தான். நன்றி ஐயா. அடுத்தது